கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். 2018 ஆண்டு மார்ச் மாதம் முதல் சவுதி அரேபியாவில் தியேட்டர்கள் திறப்பதற்கு அனுமதி. சவுதி அரேபியாவில் 2018 மார்ச் மாதம் முதல் தியேட்டர்கள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கான அனுமதியினை முடிக்குரிய இளவரசரான முகமது பின் சல்மான் அவர்கள் இன்று வழங்கியுள்ளதாக உத்தியோகபூர்வ செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் சவுதி அரேபியாவில் நிறைய விடயங்களில் மாற்றம் ஏற்படும் என்பதாக கூறப்படுகின்றது. மேலும் நிறைய சமுதாய சீர்திருத்தங்கள் சவுதி அரேபியாவில் கொண்டு வரப்பட இருப்பதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. 35 வருடங்களுக்கு முன்னால் சவுதி அரேபியாவில், அதாவது 1980 முன்னர் தியேட்டர்கள் செயல்பட்டு வந்தன. ஆனால் சினிமா பார்ப்பது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரானது என நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள் குரல் கொடுத்து இருந்தது. இஸ்லாமிய இயக்கங்களின் அழுத்தத்தின் காரணமாக சவுதி அரேபியாவில் தியேட்டர்களுக்கு 1980 தடை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அங்கு இத்தனை நாட்களும் ஒரேயொரு தியேட்டர் கூட செயற்படாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவின் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் பதவியேற்றதில் இருந்து சவுதியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னர் அங்கு இருக்கும் முக்கிய அதிகாரிகளின் வீட்டில் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கின்றது என சோதனை செய்து 11 இளவரசர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தியேட்டர்கள் திறக்கப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அறிவிப்பானது பலத்த எதிர்ப்புகளை சந்திக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க. இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க. நன்றி.